இதே என் பேச்சின் துவக்கம். இங்கு நான் உங்கள் முன் பேச எடுத்துக் கொண்ட தலைப்பு என்னவென்று கேட்டால், இளங்கோவடிகள் பாத்திர படைப்பில் சிறந்தவர் கண்ணகியா மாதவியா? ஐயா சந்தேகமே வேண்டாம், கண்ணகி தான் சிறந்தவர். எப்படி அதை பத்தி நான் பேச போகிறீங்க? குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிலப்பதிகாரம் என்பது இதுவரை இயற்றப்பட்ட இலக்கிய வடிவத்திலிருந்து ஒரு மாறுபட்ட ஒரு தனிச்சிறந்த இலக்கியம், ஒரு காப்பியம். அதாவது திருக்குறள் உட்பட அனைத்து நூல்களுமே கடவுள் வார்த்தை முதன்மையாக தொடங்குகிறது. ஆனால் சிலப்பதிகாரம் மட்டும்தான் திங்களை போற்றுதும் மாமலை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று இயற்கையை முன்னிலையாக வைத்து பாடப்படுகிறது என்றால், இதுல இருந்தே நாம் புரிந்துக்கலாம் சிலப்பதிகாரம் என்பது எப்பேற்பட்ட ஒரு காப்பியம் என்பதை. அதை விட முக்கியமான எதற்காக இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் பேர் வைக்கணும்? யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பார்க்கும் போது எதுக்கு அவங்க சொன்ன மாதிரி மாநில அதிகாரம், மாநில ஆளுநர் அதிகாரம் எதுக்காக சிலப்பதிகாரம் செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது, அந்த சிலப்பதிகாரம் என்றவுடன் நமக்கு சிலம்பு நினைவிற்கு வருகிறதோ இல்லையோ, அந்த சிலம்பை அணிந்திருக்கக்கூடிய அந்த கண்ணகியின் பாதங்கள் நம் நினைவிற்கு வர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துக்காக தான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் பெரிய விஷயம் அதை முதல் தெரிஞ்சுக்கணும். உயிருடன் சென்ற ஒரு மகள் தண்ணிலும் செய்யுடன் வந்த செய்தி
பாட்டு கேக்குறான், தன்னுடைய மனைவியான கோப்பிலிருந்து கிட்ட கேக்குறான். அவருக்கு அந்த மனைவி சொல்றாங்க, என்னதுமா சொல்றாங்க, அந்த அரசி வந்து பாத்தீங்கன்னா சிறந்தவங்க, ஏன் அப்படின்னா தன் மன்னன் தன்னுடைய காதல் இருந்தான் என்பதற்காக உயிரை விட்டாங்க. அதற்காக அவங்க வந்து வானத்தின் தேவரோடு வைத்து போற்றப்பட வேண்டியவங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணை என்பவள் வந்து ஒரு பத்தினி தெய்வம், தன் கணவனை இழந்தாலும் கூட அந்த கணவனுக்காக போரிட்டார், 12 ஆண்டுகள் தாழ்ந்தாலும் வந்து நின்றார். ஆகையால் ஒரு பத்தினி கணவன், அவளுக்கு நாம் கோவில் இருக்க வேண்டும் என்று கூறி அந்த கோவில் கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டுகிறாங்க, இமயமலைக்கு போய் கண்ணை கோவிலுக்கு காட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம வடநாட்டு அரசுகள் இமயமலை வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டு அரசு வந்து நம்ம தமிழ் அரசுகள் வந்து ஏளனப்படுத்துறாங்க. இதை கேள்விப்பட்ட சேரன் செங்குட்டுவன் வடநாட்டுக்கு போய் அந்த வடநாட்டு அரசுகளை வெற்றி பெற்று அந்த இமயமலை கண்டெடுத்து அந்த வடநாட்டு அரசுகளை தலைநகர கண்ணை கொண்டு வச்சு கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவிலை கட்டுறாங்க. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தவள் தான் கண்ணகி. இதை நாம புரிஞ்சுக்கணும். இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்திர படைமான பார்க்க முடியுமா? அது மட்டும் இல்லாம அந்த கோவில் கட்டு திருப்பூராக்கு வந்து பாத்தீங்கன்னா இலங்கை அரசரான காயவாக அழைக்கிறாங்க. இலங்கை அரசு வந்து பார்த்து இலங்கை அரசு வராது, வடநாடு அரசு வராங்க, வந்து பார்த்துட்டு இப்பேற்பட்ட கண்ணகி தெய்வம் நம்ம நாட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு வேண்டாங்க. எல்லாமே சிலப்பதிகாரத்துல வஞ்சிக்காரத்துல மிக தெளிவாக இளங்கோவடிகள் குறிப்பிட்டிருக்காரு. அப்ப இளங்கோவடிகள் குறிப்பிடுறது கண்ணகிய பெண்மணியாவே குறிப்பிடல, ஒரு பத்தினி கடவுளால் தான் குறிப்பிடுறாங்க. அப்ப கடவுளையும் மாதவியான ஒரு பெண்மணியை ஒப்பிட்டு பார்க்கறதே